அருளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவனாயப் பேரவையின் இம்மாத நிகழ்வில் 11 திருமுறை எடுத்துக்கொள்ளுள்ளோம். குருவருள் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. 11 திருமுறையில் கபிலதேவ நாயனார் மூத்த நாயனார் திரு இரட்டைமணி மாலையில் பாடியுள்ள ஒரு பாடல், ஒரு கோல் தரு பெருந்தீமையும் காலந்தமரவர் தருகோட்டுபவர் ஆண்மையும் காய்பவன் கூர்ந்த அன்பு தருகோட்டு மரபிற்பத்தர் சித்தத்தறி அணையும் ஒரு கோட்டிரு செவி முக்கட் செம்மேனிய உண்களிரே. 11 திருமுறையில் நக்கீர தேவநாயனார் கைலை பாதி காலத்தி பாதி என்ற பதிகத்திலிருந்து ஒரு பாடல், மற்றும் பல பிதற்ற வேண்டாம் மடநெஞ்சே கற்றை சடையன்னல் காலச்சி நெற்றிக்கண் ஆறாவமுதின் திருநாமம் அஞ்செழுத்தும் சோராமல் எப்பொழுதும் சொல். இம்மாத நிகழ்வில் திருப்பாடல் மற்றும் திருவுரை ஆற்றுவதற்காக சிவயோக மாமணி திரு சுந்தரமூர்த்தி அடிகளார் அவர்களை மேடைக்கு வந்து திருப்பாடலும் திருவுரையும் அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்தபடியாக ஆளவாய் அடிகளார் பற்றி அடிகளாரின் திருமுக பாசுரம் பற்றி உரையாற்ற வரும் திரு குத்தாலிங்கம் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். சிறப்பு சொற்பொழிவாக அதிராவடிகள் மற்றும் கபிலதேவநாயனார் பற்றி பேசப்போகும் தமிழ்முகில் திருவை பாபு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்தபடியாக பரணதேவநாயனார் பற்றி பேசுவதற்கு சுடர் ஒளி திரு சாமி கோவிந்தராஜன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். திருநாவுக்கரசு தேவர் ஏகாதச மாலை பற்றி உரையாற்ற வரும் கைலைமணி ருத்ராட்ச நடராஜன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இறுதியில் நன்றி நவிழல் கூறுபவர் நமது சிவநாய பேரவையின் தலைவர் நிறுவனர் ஈசநேசன் மகஸ்ரீ ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இறுதியாக மங்களப்பன் பாட வரும் நீ அபிஷேக் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். கஜமுகாதேவா கருணை செய்குவாய், கைலை நாதன் மகிழும் ஐந்த கடைக்கன் பாறையாம், படிக்கும் பாலரை பாதுகாப்பாயா, பல கலைகள் கற்க செய்வாய் பார்வதீசையா, குஞ்சிதார்ப்பதா குபாலயம் துதி, குகன் தனக்கு முன் பிறந்த குருவே வந்தனம், குகன் தனக்கு முன் பிறந்த குருவே வந்தனம், குருவே வந்தனம், குருவே வந்தனம். தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் ஆறு, தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் ஆறு, அன்னையாவல் கொண்டே தழுவிய போது குழந்தைக்கு முகங்கள் ஆறு, ஆறு முகன் அவன் பேரு பாரில் அழகில் அவனுக்கிணையாறு, நீ அன்பு கொண்டே உன் துன்பங்கள் தீர அனுதினம் அவன் பெயர் கூறு, வேலுண்டு அவன் கையில் ஒன்று அந்த வினைகளை தீர்ப்பதற்கென்று, நீ வேலை நினைந்து வணங்கி வந்தாலே வாழ்வில் சுகம் என்று உண்டு, நினைப்பதினால் அவன் கந்தன் நெஞ்சில் நினைப்பவர்க்கே அவன் சொந்தன், உன் என்ன
எண்ணம் தெளிவாக இன்பம் உருவாக இதயத்தில் பணிவது நன்று தாமரை மலர்கள் ஆறு அது தவண்டன குழந்தைகள் ஆறு அன்னையாவல் கொண்டே தழுவிய போது குழந்தைக்கு முகங்கள் ஆறு தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் ஆறு திருச்சிற்றம்பலம் பதினோராம் திருமுறையில் பேயார்க்கும் அடியேன் என்று சுந்தரர் பெருமானால் அழைக்கப்பெற்ற காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதியிலிருந்து முதல் பாடல் ராகம் சாரங்கா. பிறந்து மொழி பயின்ற பெண்ணெல்லாம் காதல் பிறந்து மொழி பயின்ற பெண்ணெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் நிறம் திகழும் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் நிறம் திகழும் மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது இட திருச்சிற்றம்பலம். இதில் பயின்ற என்பதற்கு பயின்று நன்கு உணர்ந்த பின் என்பது பிற்பட்ட காலம், அதாவது அவருடைய ஞான முதிர்வனை குறிக்கும் காலம். சேர்ந்தேன் சேவடியே சேர்ந்தேன் உன்னுடைய பாத மலரை துணையாக அடைந்தேன் என்று குறிக்கின்றார். இவருடைய ஞானத்தின் இயல்பை சேக்கிழார் வண்டல் பயில் வனவெல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அண்டர்பிரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று என்று குறிக்கின்றார். நிறம் என்பதற்கு அழகு என்று பெயர். கருமை நிறம் அதாவது மைனான்ற என்றதற்கு கருமை நிறம் அவருடைய கண்டத்தளவில் ஒட்டி நிற்கின்றது. இடர் என்பதற்கு துன்பம், துன்பம் என்பது இங்கு பிறவி துன்பத்தை குறிக்கும். அந்த பிறவி துன்பம் இப்பிறவியில் நீங்குமோ அடுத்த பிறவியுமோ அவருக்கே தெரியவில்லை. எஞ்ஞான்றும் தீர்ப்பது என்று குறித்தவாறு அதனுடைய பொருள் அதனை அறிந்திலேன் என்பதாகும். இப்பிறப்பிலோ அல்லது இனி வரும் பிறப்பிலோ என்பதாம். இது அவருடைய அற்புத திருவந்தாதி என்று ஐந்தாவது பதினோராம் திருமுறையில் ஐந்தாவது பதிகமாக வருகின்றது. சேக்கியாரின் சிறப்பினை பெற்ற அம்மையார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் என்று அவரை குறிக்கின்றார். திருமுக பாசுரம் இறைவன் அருளியது. அவருக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பதிகத்தினை பெற்றவர் அம்மையார். இரண்டாவது பதிகம் மூத்த திருப்பதிகம் எனப்படும். மூத்த என்பது முதிர்ந்த மூத்த, அதாவது அருளாளர்களாகிய திருஞான சம்பந்தருக்கும் சுந்தர பெருமானுக்கும் இவர் பதிகம் என்ற புதிய வகைக்கு ராஜப்பாட்டை அமைத்து கொடுத்தார். பதிகம் என்பது 10 பாடல்கள் அல்லது 11 பாடல்கள் இருக்கும். அந்த பதிகத்தின் முதலில் ஆரம்பித்து கடைசி பாடலில் அந்த பதிகத்தை படிப்பதால் ஏற்படும் பயனையும் குறிப்பார். திருக்கடைக்காப்பு என்று பெயர். இவர் அமைத்த மூத்த திருப்பதிகத்தில் முதல் பாடல் நட்டபாடையில் ஆரம்பிக்கும். இதை பின்பற்றிய திருஞான சம்பந்தர் தம்முடைய முதல் திருமுறையில் முதல் பதிகத்தை நட்டபாடையில் ஆரம்பித்தார். தோடுடைய செவியன் என்று இவர் ஆரம்பித்தது கொங்கை திறங்கி அந்த பாடல். இப்பொழுது கொங்கை திறங்கி நரம்பு எழுந்து குண்டு கண் வெண்பல் குழிவயிற்று பங்கே சீவந்தீரு பற்கள் நீண்டு பரடுயர் நீல் கணை காலோர் பெண் பேய் தங்கி அலறி உளறு காட்டில் தாழ்சடை எட்டு திசையும் வீசி அங்கம் குளிந்த நல் ஆடும் எங்கள் அப்பன் இடம் தீரு ஆலம் காடே என்று முதல் பாடலில் நட்டபாடை ஆரம்பிக்கின்றார். அந்த பதிகத்தில் கடைசி பாடல் ஒப்பினை இல்லவன் பேய்கள் குடி என்பதில் அப்பனை அணித்தீரு ஆலங்காட்டுள் அடிகளை செடிதலை காரை கால் பேய்
செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்தின்பம் எய்துவாரே என்று முடிக்கின்றார். இந்த பதிகத்தை படிப்பதனால் அனைவரும் செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லவர்கள் சிவகதி பெறுவார்கள் என்று குறிக்கின்றார். இதை பின்பற்றியே திருஞான சம்பந்தர் தம்முடைய திருக்கடை காப்பில் முதல் இரண்டு மூன்று திருமுறைகளிலும் பதிக பலனை பதினோராவது பாடல் குறிப்பார். இரண்டாவது திருமுறையில் முதல் பாடல் திருஞான சம்பந்தர் இந்தல பண்ணில் பாடினார். அதற்கு முன்னோடியை அம்மையார். இவர் மூன்றாவதாக அமைந்த மூத்த திருப்பகத்தில் மூத்த திருப்பதிகத்தில் இந்தல பண்ணில் இவ்வாறு ஆரம்பிக்கின்றார். திரு ஆலங்காடு தான் பண் வந்து இந்தளம். எட்டேலவம் ஈகை சூரை காரை படர்ந்தெங்கும் சூடலை சூழ்ந்த கள்ளி சோர்ந்த குடற்கோவ பட்ட பிணங்கள் பரந்த காட்டில் பறை போல் விழிகற்பே கொட்ட முழவம் கூலி பாட குழகன் நாடுமே என்று மூத்த திருப்பகத்தில் மூன்றாவதாக வரும் மூத்த திருப்பதி இந்தல பண்ணில் ஆரம்பித்தார். அவருடைய பலன் காடு மலிந்த கனல் வாயை இற்று காரை கால் பேய்த்தன் பாடல் பத்தும் பாடி ஆட பாவம் நாசமே. இவ்வாறு பதிக பலனை இவர் கூறிய முறையிலேயே திருஞான சம்பந்தர் திருக்கடை காப்பில் ஒவ்வொரு பதிகத்திலும் இறுதியாக அந்த பதிகத்தை படிப்பதால் ஏற்படும் பலனை குறித்து சொல்வார். இதையே பின்பற்றி சுந்தரர் பெருமான் முதல் பதிகமாக ஏழாம் திருமுறையில் முதல் பதிகமாக இந்தல பண்ணையை பாடினார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா அப்படி பாடினார். இவர்கள் இருவருக்கும் ராஜப்பாட்டை பதிகம் என்ற ராஜப்பாட்டை போட்டு கொடுத்த அம்மையார். ஆகையால் அவருக்கு மூத்த திருப்பதிகம் என்று இரண்டாவது பதிகமும் மூன்றாவது பதிகமும் பதினோராம் திருமுறையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த கொங்கை திரங்கி என்பது சில கருத்துக்களில் காண்போம். திரங்கி என்றால் வற்றி, குண்டு ஆழம், குழி வயிறு, ஒட்டிய வயிறு. அதாவது இந்த பேய்கள் எல்லாம் ரொம்ப பசியால் வாடி உடல் மெலிந்து காணப்படுகின்றன. சில வேளைகளில் மற்ற பேய்கள் எங்கேனும் போய்விட ஒரு பெண் பேய் தனித்து நின்று அலறுதலும் உண்டு. அங்கம் என்றால் திருமேனி, அனலாடுதல், சுற்றிலும் நெருப்பெரிய நடுவே நின்று ஆடுதல். இவ்வாறு ஆடுபவன் அங்கம் குளிர்ந்திருத்தல் வியப்பு என்றபடி இந்த பாடலை அமைத்திருக்கின்றார். அடுத்தது எட்டி இளவம் ஈகை. அந்த பாடலில் எட்டியும் இளவமும் மரவகைகள், ஈகையும் சூறையும் கொடி வகைகள், காரை செடி படர்ந்து என்றது இரட்டுற மொழிதலாய் பரவி என்னும் பொருளை தந்தது. பிணங்களை சுட்ட சுடலை எங்கும் எட்டி முதலியன பரவி சூழ்ந்த கள்ளிகள் கழுகு முதலியவற்றின் வாய் நின்றும் வீழ்ந்த குடர்களை பற்றி நிற்கும்படி கிடந்த பிணங்கள் என்று கூறுகின்றார். பறைப்போல் விழி, பறைப்போல் விழி என்றால் அகன்ற கண்கள், காட்டில் பேய் முழவும் கொட்ட கூலி பாட குழகன் ஆடும் என்று அவர் இறைவனுடைய திருவிளையாடலை சுடுகாட்டில் நட்டமாடும் சிறப்பினை பாடுகின்றார். கூலி என்றால் பூதம், குழகன் என்றால் நம்முடைய அழகன் சிவபெருமான். இவ்வாறு மூத்த திருப்பதிகம் இரண்டாவது பாடலாக அமைந்தது. மூன்றாவதாக மூத்த திருப்பதிகம், நான்காவதாக அம்மையாரின் திருவிரட்டை மணிமாலை இருந்தது. திருவிரட்டை மணிமாலை, ஐந்து அற்புத திருவந்த, அந்த அற்புத திருவந்தாவில் தான் பிறந்த மொழி பயின்ற என்ற பாடலை பார்த்தோம். இவ்வாறு சிறப்புடைய காரைக்கால் அம்மையார் பற்றி பேசி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிற்றம்பலம் நமச்சிவாயா வாழ்க, நாதந்தாள் வாழ்க, அமைப்பொழுது என்னென்றும் நீங்காதான் தாழ் வாழ்க. ஆன்மீக அன்பர்களுக்கு நடிகரின் சகந்தாழ்ந்த வணக்கங்கள். சென்னை மாநகரின் மழிப்பாக்கும் பகுதியில் சிவனைய பெறுவே என்னும் நிறுவனத்தை தலைமை பொறுப்பேற்று நடத்தி வரும் சைவத்திரு ஈசநேசன் மகசிரி அவர்கள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் பலவற்றை மாதந்தோறும் அரங்கம் அமைத்து அதில் சான்றோர்கள் அனைவரையும் அழைத்து ஆன்மீக நிகழ்வுகள் நடத்தி வருவது அனைவரும் அறிந்த ஒன்றாகும். என கொடுத்துள்ள தலைப்பு திரு ஆலவாயன் அடியார் அருகிய திருமுக பாசுரம் என்பது தலைப்பாகும்.
இது வந்து மதுரை சொக்கநாதர் வந்து அந்த சேரமான் பெருமானுக்கு எழுதிய கடிதமாகும். இது 11 வரிகளை கொண்டதாகும். முதல் 4 வரிகள் ஆளவாய் ஈசனை பற்றியதாகும். அடுத்த 4 அடிகள் சேரமான் பெருமானை பற்றியதாகும். கடைசி 4 அடிகள் வரிகள் இது இது இதை இந்த கடிதத்துக்கு ஊர்மியா உள்ள பானபத்திரர் என்ற பாவலரை பற்றிய குறிப்பாகும். முதல் பாடலை பதிவு செய்கிறேன். மதிமலி புரசை மாடக்கூடல் மதிமிசை நிலவு பின் நிலவு வால் நிறவரி சிறகு அன்னம் பயில்பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன்யான் மொழிதரும் மாற்றம் பருவ கொண்மோ பழியன பாவலருக்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒளிதிகள் குருமா மறையுரை குளவிய கீழ் குடைகீழ் செருமா உனக்கும் சேரலான் சேரலன் காண்க. அடுத்த கடைசியது பண்பால் யாழ்ப்பையில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான்பொருள் கொடுத்து வரவெடுப்பதே. இதன் அர்த்தம் என்னவென்றால் மதுரையைச் சேர்ந்த ஒரு பாவலர் பாண்டி நாட்டின் தலைநகர் மதுரையில் பானபத்திரர் என்பவர் என்ற பெயருடைய இசைப்பாணர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் திருவாலவ இறைவனை மட்டுமே தொண்டு புரிந்து புகழ்ந்து பாடி வந்தவர். வேறு அரசர் யாரையும் தனிப்பட்ட மானிடர் யாரையும் புகழ்ந்து பாடுவது இல்லை, பரமனையே பாடுவார். அவர் வறுமையில் இருந்த வந்தார். திருவாய் ஆளவாய் இறைவன் பானபத்திரரின் வறுமையை நீக்க திருவுள்ளம் கொண்டார். ஒரு நாள் இரவு அவரது கனவில் தோன்றி அன்பனே என்பால் அன்பு உள்ளம் கொண்ட வேந்தன் உள்ளார், சேரமான் பெருமான் என்னும் வேந்தன் உள்ளார், அவனை சென்று நீ காண்க. உடன் மலைநாடு செல்வாயாக என்று கூறியது. கூறி மதிமலி மரிசை என்னும் அழகிய திருப்பாடல் எழுதப்பட்ட திருமுகத்தையும் கொடுத்தருகினர். இவ்வாறு இறைவன் தந்த திருமுகத்தை பெற்றுக்கொண்டு மலைநாடுகள் சென்ற சேரன் தலைநகர் கொடுங்கையூரை அடைந்தான். தமது வருகையை வாய்க்காவல் மூலம் வேந்தருக்கு அறிவித்தான். வேந்தரும் உடன் பாலபத்திரரை வரவேற்று வணங்கி நின்றான். பானபத்திரர் தாம் கொண்டு வந்த திருமுகத்தை வேந்தரிடம் கொடுத்தார். அதனை ஆர்வுடன் வாங்கிய சேரமான் பெருமான் தலைமையில் வைத்து வணங்கி பலமுறை உள்ள முருக பாடி இறைவன் திருவுள்ளத்தை மகிழ்ந்தார். தமது அமைச்சரவையை அழைத்து தமது நிதியரில் உள்ள பல வகை பொருட்களை எடுத்து வரச் செய்து அதையும் பாலபத்திரரிடம் காட்டி இப்பொருட்களை தாங்கள் ஏற்றுள்ள வேண்டும் என்று வேண்டி நின்றான். பாலபத்திரரும் தமக்கு வேண்டிய பொருள்களை ஏற்றுக்கொண்டு சேரமன்னனின் விடைபெற்று யானை மீது அமர்ந்து மதுரையை வந்தடைந்தார். இது மதுரை ஆளவுடையாருடைய திருவிளையாடல்கள் இதுவும் ஒன்றாகும். இதே போன்று பல திருவிளையாடல்கள் சொக்கநாதர் நடத்தியுள்ளார் என்பது அனைவரும் தெரியும். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொண்டு இந்த சிவனைய பேரவை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த விழாவில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை முதலிலே தெரிவித்துக் கொண்டு இங்கே வரவேற்பை ஆற்றுவதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா மா முரளிதரன் அவர்களையும் திருவுரை வழங்கி
சிறப்பித்திருக்கின்ற சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களையும் திருமுருக பாசுரம் வழங்கியுள்ள ஐயா குத்தாலிங்கம் அவர்களையும் எனக்கு பின்னாடி பரணதேவ நாயனார் என்கின்ற நாயனாரை பற்றி நமக்கு முழுமையாக பேச வந்திருக்கின்ற கோவிந்தராசன் அவர்களையும் மற்றும் இங்கே நன்றி நவல இருக்கக்கூடிய இந்த சிவனேய பேரவையினுடைய அமைப்பாளர் எல்லோரும் அவர்களை அப்புதிய அடிகள் என்று அழைக்கின்ற அளவிற்கு சிவனேய தொண்டுடன் தமிழ் தொண்டையும் செய்து கொண்டிருக்கின்ற அவரையும் அவரோடு இணைந்து அவருடைய குடும்பமும் இதில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அந்த குடும்பத்தாருக்கும் அவருக்கு தோள் கொடுத்து கொண்டிருக்கின்ற சிவனேய அடியார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்து கொண்டு கடைசியில் மங்களப்பன் பாழ்த்துவதற்கு இங்கே வருகின்ற கூடிய அபிஷேக் அவர்களையும் என் நஞ்சம் நிறந்து அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். எனக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வாய்ப்பு என்பது இரண்டு அடியார்களை பற்றி பேச வேண்டும் என்று ஈசனேசன் அவர்கள் என்னை பணித்தார்கள். ஒன்று அதிலே கல்லாட தேவர் அருளிய திரு கண்ணப்ப தேவ திருமரமும் அதிராவடிகள் அருளிய மூத்த பிள்ளையார் மும்மணி கோவை, இந்த இரண்டையும் இன்றைக்கு உங்களிடத்திலே நான் கலந்து உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்பு என்பது இறைவன் கொடுத்ததாக நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் இறைவன் சிவனேச செல்வர் மூலமாக இந்த வாய்ப்பை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். முதலில் அவருக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து கொண்டு உரைக்குள்ளே போவதற்கு முன்பாக திருச்சிற்றம்பலம் 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 தன்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று இந்த சைவத்தினுடைய இந்த நெறியோடு சிவனை ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்று சைவ சமய நமக்கு கூறுகிறது. அப்படியென்றால் சிவனுக்கு இணையான ஒரு தெய்வத்தை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது என்கின்ற அளவிலே இந்த சைவ சமயம் நமக்கு உணர்த்துகிறது. பல்வேறு சமயங்களும் அப்படித்தான், அவரவருடைய கடவுள் அவருடைய இறைவனை தவிர வேறு ஒரு தெய்வத்தை பார்க்க முடியாது என்று பல்வேறு சமயங்களும் நமக்கு காட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் சைவ சமயத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு உண்டு. என்ன என்றால், எல்லா சமயத்தையும் ஒரு உள்ளடக்கிய ஒரு பார்வையாக எல்லாவற்றையும் அரவணைக்கின்ற ஒரு கோட்பாடாக சைவ சமயம் இருப்பதை நாம் பார்க்கலாம். எப்படி என்றால், இந்த சைவ சமயத்தினுடைய இறைவன் சிவன், அதனால தான் அதற்கு சைவ சமயத்தினுடைய தலைவனாக சிவன் விளங்குகிறார். அதே போல் ஒவ்வொரு சமயத்திற்கும் அந்தந்த இறைவன் தலைவனாக விளங்கி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய சமயத்தில் இறைவன் சொல்லக்கூடிய அருளிய அந்த வார்த்தையானது எப்படி என்றால், அது வந்து தர்மத்தையும் அறத்தையும் போதிக்கிறது. அதே போல் பிற சமயங்களிலும் எடுத்துக்கொண்டாலும் அந்த இறைவன் தர்மத்தையும் அறத்தையும் தான் போற்றி கொண்டிருக்கிறார்கள். பிற சமயங்களிலும் அந்தந்த இறைவன் அறத்தையும் தர்மத்தையும் தான் வலியுறுத்துகிறான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், பிற மதத்தை இல்லை பிற சமயங்களை நாம் உற்று நோக்குவது கிடையாது. ஆனால் அதில் ஏதோ வேறுபாடு இருப்பதாக நாம் நினைக்கின்றோம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. எல்லா சமயமும் எல்லா சமயத்தினுடைய தலைவர் இறைவனும் ஒரே ஒன்றைத்தான் வலியுறுத்துகிறார், அறத்தையும் தர்மத்தையும் தான். இதைத்தான் தாயுமானவர் மிக அற்புதமாக சொல்லுகிறார். வேறுபடும் சமயங்கள்லாம் புகுந்து பார்க்கின் விலங்கு பொருள் நின் விளையாட்டால் மாறுபடும் கருத்தில்லை என்கின்ற ஒரு கருத்தை சொல்லுகிறார். இது தாயுமானவருடைய திருப்பாடல்களிலே வருகிறது. இப்பொழுது நான் சொன்னேன் அல்லவா, அதைத்தான் தாயுமானவர் தன்னுடைய பாடல்களே சொல்லியிருக்கிறார். நாம் வந்து அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஆழ்ந்து பார்க்கின்ற பொழுது நமக்கு இறைவன் எல்லாம் ஒன்றாக தெரிகிறான் என்கிற கருத்தை தாயுமானவர் சொல்லுகிறார். ஒரு திரைப்பட பாடல்களே கூட நாம் பார்க்கலாம். நண்பனும் பகை போல் தெரியும் நாள்பட நாள்பட புரியும் என்று.
பிற சமயம் நமக்கு ஏதோ வெறுப்பாக தோன்றும். அதனுடைய கருத்தை படிக்க படிக்க அதுவும் நம்ம மத நம்மளுடைய சமயத்தை போன்றுதான் தர்மத்தை உணர்த்துகிறது என்கின்ற நிலைக்கு நாம் அதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு நாம் வருகிறோம். ஆகவே தான் இந்த சமய இந்த சைவ சமயம் எப்பொழுது தோன்றியது என்பது நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் பிற சமயங்கள் எப்பொழுது தோன்றியது என்பதை சொல்ல முடியும். சைவ சமயத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. என்னவென்று சொன்னால், எந்த மதத்தினராலும் இல்லை ஒருவன் எந்த நாட்டிலே பிறந்தாலும் எந்த உயிராக இருந்தாலும் சிவனை நினைத்து விட்டால் அவன் சைவனாகி விடுகிறான். அதுதான் இந்த இந்த சைவ சமயத்தினுடைய முக்கியமான சிறப்பு என்பது அதுதான். இந்த சைவ சமயத்திலே பன்னிரு திருமுறைகள் உண்டு. இந்த பன்னிரு திருமுறைகளிலே 9 திருமுறையும் 11 திருமுறையும் ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக நாம் பார்க்க முடிகிறது. அது எப்படி என்று சொன்னால், இந்த 9 திருமுறையும் 11 திருமுறையும் பல்வேறு நாயன்மார்கள் பாடியிருக்கிறார்கள். ஆனால் மற்ற ஏனைய திருமுறைகளிலே தனித்தனியாக ஒவ்வொரு நாயனார் பாடியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த 11 திருமுறைக்கும் 9 திருமுறைக்கும் ஒரு பெரிய ஒரு சிறப்பு உண்டு. ஏனென்றால் 11 திருமுறையில் இந்த திருமுருகாற்றுப்படை என்கின்ற ஒன்று சங்க இலக்கியத்தில் திருமுருகாற்றுப்படையில் உள்ள சில பாடல்கள் 11 திருமுறையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் சங்க இலக்கியம் படிக்கின்ற பொழுது திருமுருகாற்றுப்படையை படிக்கின்ற பொழுது 11 திருமுறை உங்களுக்கு நினைவு வரும். இல்லை என்றால் 11 திருமுறையை நீங்கள் படிக்கின்ற பொழுது சங்க இலக்கியம் நமக்கு நினைவு வரும். ஆகையாலே இந்த திருமுறைகளிலே 16 திருமுறையை யாரும் மறக்க முடியாது என்ற நிலையிலே அந்த திருமுகாற்றுப்படை அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். இன்னொன்று, இந்த 11 திருமுறையிலே இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி என்னவென்றால், இறைவன் சிவன் 2 பாடல்களை பாடியிருக்கிறார். ஒன்று குறுந்தொகையிலே அந்த பாடல் வரும், கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி என்ற ஒரு சங்க இலக்கியத்திலே அந்த குறுந்தொகையில் அந்த பாடல் வரும். இன்னொரு பாடல் என்பது இறைவனே பாடிய பாடல் திருமுருக பாசுரம் என்று 11 திருமுறையிலே அதில் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால், இதைவிட மிகச் சிறப்பாக நாம் இன்னும் சொல்லப்போனால், இந்த 9 திருமுறையிலே வராத விநாயகர் 11 திருமுறையிலே வருகிறார். அதாவது கிபி ஏழாம் நூற்றாண்டு வாதாபிலே இருந்து வந்த அந்த விநாயக பெருமான் 9 நூற்றாண்டில் வராமல் 11 நூற்றாண்டிலே அங்கு வருகிறார். அது மட்டுமல்ல, 11 திருமுறையிலே 3 நூல்களிலே அவர் வந்து அவர் தலைவனாக அதில் இருப்பது என்பது மிக 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 சிறப்பு. அதில் காட்டுகின்ற பொழுது எப்படி காட்டுகிறார்கள் என்றால், இந்த 11 திருமுறையில் மூத்த பிள்ளையார் என்று அந்த விநாயகரை இங்கே குறிப்பிடுகிறார். காரணம், திருமுருகாற்றுப்படை இதில் இருப்பதால் அப்போ விநாயகரை குறித்து தனியாக நாம் ஒரு அடையாளப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக மூத்த பிள்ளையார் என்கின்ற ஒன்றை அவர்கள் சொல்லுகிறார்.